மிதுன ராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இரண்டு பாதங்கள், திருவா நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் மூணு பாதங்களை கொண்ட உங்களுக்கு இந்த வாட்டி ராகு உங்கள் ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார். பா பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியனால. அது மாதிரி கேது ஆறாம் இடத்துக்கு வந்துட்டு, அப்படிங்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா, இப்போ அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு, குருவும் அஷ்டமத்துக்கு போக போகிறார். அதனால் ஒரு முக்கியமான முடிவுகள் ஏதேனும் இருந்ததுன்னா, அந்த எடுக்கும் பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேம்பே சில பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால், நிறையா பேருக்கு நீங்கள் எப்படி இருக்கல எப்படி பார்த்து பார்த்து கவனிப்பாங்க, ஆனால் அவங்க ஆரோக்கியத்தில் அவங்க அக்கறையாக இருக்கணும். இது மிதுனராசி என்பர்களுக்கு ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்பில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒன்றுக்கு இரண்டு முறை நான்கு முறை இடமாற்றங்கள் ஏற்படும். அப்படி இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மறைமுக எதிரி இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. மிதுனராசி என்பர்களுக்கு தினந்தோறும் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் அகவல் படிக்கிறது ரொம்ப விசேஷம். விநாயகர் பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது, விநாயகருக்கு அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணிங்கன்னா மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். தினம் விநாயகர் அகவல் படிக்கவும் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்.